வணக்கம், வாழ்க வளமுடன். நாம் இன்று பார்க்கப் போவது நவபாஷாண லிங்கம். பாஷாணங்கள் என்றால் விஷம் என்று ஒரு பொருள். இந்த விஷத்தை அமிர்தமாக மாற்றக்கூடிய ஒரு கலைதான் இந்த நவபாஷாண கலையாகும். இந்த பாஷாணங்கள் பொதுவாக 64 வகைகள் உண்டு. அந்த 64 வகையில் நீலி என்று ஒரு பாஷாணம் உண்டு. அந்த நீலி பாஷாணத்தை கொண்டு மற்ற 63 பாஷாணங்களை சுத்தி பண்ணலாம். இந்த விஷத்தன்மையை நீக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தான் இந்த நீலி பாஷாணத்துக்கு உண்டு. இந்த 64 பாஷாணங்களில் முக்கியமான இந்த நவபாஷாணங்கள் இந்த சாதிலிங்கம், மானோசிலை, காந்தம், காரம், கந்தகம், பூரம், வெள்ளை பாஷாணம், கௌரி பாஷாணம், தொட்டி பாஷாணம், இந்த நவகிரக பாஷாணங்களை கொண்டு நீலி பாஷாணத்தை வைத்து அதை சுத்தி பண்ணி, சுத்தி என்றால் அந்த விஷத்தன்மையை நீக்கி வரக லிங்கமாக செய்தால் பொதுவாக இந்த நவகிரக தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு வழிபாடு என்றால் இந்த நவபாஷாண லிங்கமாகும். நவகிரக தோஷம் எந்த தோஷமாக இருந்தாலும், ராகுகேது, சனி, எந்த தோஷமாக நீங்கள் இருந்தாலும் இந்த பாஷாணத்தால் செய்யப்பட்ட இந்த லிங்கத்தை வழிபாடு செய்வதால் அனைத்து தோஷங்களும் விலகும். அது மட்டுமல்ல, ஒரு வீட்டில் நவபாஷாண லிங்கம் இருந்தாலே செல்வ செழிப்பை உண்டு பண்ணக்கூடியது இந்த நவபாஷாண லிங்கமாகும்.